படிப்போட இம்பார்ட்டன்ஸ் என்னது? வேலை வாங்குறதா? எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்னது? அதான் தெரிஞ்சதா சொல்லுங்க. குட், நாலேஜ், அறிவு வளர்த்து படிப்பு. ஓகே, இப்போ கொல்கட்டால என்ன நடந்தது தெரியும்ல? கொல்கட்டால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்தது? இதை நாளைக்கு ஒருத்தருக்குன்னா அது நம்ம யாருமே அது மாதிரி பண்ண மாட்டோம் ஃப்யூச்சரில் கூட. ஏன்னா நம்மளுக்கு அறிவு இருக்கும், பண்ண மாட்டோம். படிக்காததுனால தான் இந்த விஷயம்லாம் நடக்குது. அதே மாதிரி நம்ம பழகிறோம், அதை நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இதை நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா, நாளைக்கு இதை பண்ணுவேங்கிற வேறு சொல்லலை, இந்த மாதிரி ஒரு சொசைட்டியை நம்ம மாற்றணும். இந்த மாதிரி ஓகேவா? ஆனால் என்ன ப்ராமிஸ்னால், எக்காரணத்தை கொண்டும் அது கேர்ளாக இருக்கட்டும், சைல்டாக இருக்கட்டும், எல்டர்லி பீப்புளாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், தானே அதுவும் தப்பு தானே? அப்போது அடக்குமுறையும் வயலன்ஸும், ஆப்ரேஷன் அண்ட் வயலன்ஸ், இது ரெண்டுமே யாருக்கு என்ன நடந்தாலுமே ஹியூமன் கைண்டுக்கு, அது மற்ற விலங்குக்கும் சரி, இதை நம்ம பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஒரு ப்ராமிஸ் எடுக்கணும். எந்த யாருக்கு நடந்தாலும் அதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம என்ன பண்ணணும், நிற்கணும், வாய்ஸ் அவுட் பண்ணணும், அதை மாற்ற ட்ரை பண்ணணும். கூட யாருன்னு தெரியாது, அவன் இருப்பான், ஆனால் நம்ம பண்ணக்கூடாது ஒன்று, அதுக்கு அகெயின்ஸ்டாக நிற்கணும். புரியுதா? அது நம்மளுக்கு ரத்தத்திலே இருக்கணும். நம்ம அறிவில் ஒரு டிஎன்ஏ, ஒரு டிஎன்ஏ இருக்குன்னு தெரியுமா? நம்மளோட உடம்புல டிஎன்ஏ தான், டிஎன்ஏயில் அது மாறணும். தப்புனா அது தப்பு தான். ஓகேவா? இது நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நாளைக்கு நீங்கள் தான் 20 வயசு ஆவீங்க, நீங்கள் தான் 25 வயசு ஆவீங்க. அப்போ இந்த விஷயம் நீங்களும் ஃபேஸ் பண்ணுவீங்க. புரியுதா? நான் இதுக்கு அகேன்ஸ்டாக இப்போ நிற்கிறேன், எப்போவுமே நின்றுருக்கேன். இப்போ நீங்களும் அதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும். வாய்ஸ் அவுட் அகெயின்ஸ்ட் எனி கைண்ட் ஆஃப் அப்ரெஷன், எனி கைண்ட் ஆஃப் வயலன்ஸ். ஓகே, தேங்க்யூ. Good.